சங்கீதம் 51:17 Psalm 51:70 தேவனுக்கு ஏற்கும் பலிகள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் என்ற தலைப்பிலே கடந்த 3 வாரங்களாக தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு 4வது வாரம் தொடருகிறேன். பலி செலுத்துவது என்பது பிரியமானவர்களே காயின் ஆபேல் காலத்திலிருந்தே தொடங்கியது. நோவா பலிபீடம் கட்டி பலி செலுத்தினான் என்று பார்த்தோம். நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவர்களெல்லாம் பலிபீடம் கட்டி பலியிட்டிருக்கிறார்கள். எகிப்தில் அவர்கள் அடிமையாக இருக்கும்போது அவர்களுக்கு பலி செலுத்துகிற உரிமை கிடையாது. அடிமைகளுக்கு இறை வழிபாடே கிடையாது. அவர்களுக்கு அவங்க எஜமான்கள் தான் இறைவர்கள். அவங்க வேறு எந்த தெய்வத்தையும் கும்பிடக்கூடாது. அவங்க வனாந்திரத்துக்கு வரும்போது பிரியமானவர்களே எகிப்திலிருந்து விடுதலையாகி வண்ணாந்திரத்துக்கு வரும்போது அவங்க பலி செலுத்த தொடங்குகிறார்கள். மோசேயின் மூலமாக தேவன் அவைகளை ஒழுங்குபடுத்தி கொடுக்கிறார். பாவ நிவாரணத்துக்கு எப்படி பலி செலுத்தணும், குற்ற நிவாரணத்துக்கு எப்படி பலி செலுத்தணும், சமாதான பலி எப்படி செலுத்தணும், போஜன பலி, பான பலி, சர்வாங்க தகன பலி என்று பலிகளை குறித்த ஒரு வரையறை தருகிறார். ஆனால் கொஞ்ச நாட்களிலே அது வெறும் சடங்காக மாறுகிறது. அந்த காலகட்டத்தில் தான் நான் பார்த்தோம். வேதத்தில் பதிவு செய்யப்பட்டபடி சாமுவேல் 1வது அதற்குரிய ஒரு மாற்று குரலை பதிவு செய்கிறார். கர்த்தருக்கு ஏற்கும் பலிகள் இந்த ஆடு மாடி உள்ள இரத்தம் அல்ல, கீழ்ப்படுதல் தான் கர்த்தருக்கு ஏற்கும் பலிகள் அப்படிங்கிற கருத்தை சொல்லுகிறார். அவரை தொடர்ந்து தான் தாவீத் அதே சக காலத்தில் வாழ்ந்தவர். தாவீது அதை சொல்லுகிறார், தேவனுக்கு ஏற்கும் பலி எது, நீதியின் பலியை நம்ம செலுத்துவோம் என்ற கருத்தை எல்லாம் தாவீது சொல்லுகிறார். அந்த கருத்து பின்னாட்களில் வேதபாரர்கள் ரபிமார்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலும் கூட ஒரு வேதபாரகன் சொல்லுகிறான், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவது, அதே போலவே முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் மற்றொருத்திலே அன்பு கூறுவது, இதுதான் ஒரு பலி என்று வேத பாரகனும் சொல்லுகிறான். இது ஏதோ இயேசு புதியற்பட்ட சொன்ன கருத்து என்றல்ல, நெடுகவே அந்த கருத்து வருகிறது. 1 பேதுரு 2:5 பார்த்தோம். புதியற்பாட்டில் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகள், தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகள் என்று சில காரியங்களை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். ஒரு குயிக் ரீகேப், சீக்கிரமாக நம்ம அந்த குறிப்புகளை தொட்டு கடந்து போவோம். தயவுசெய்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். முதலாவது தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலி என்ன சொல்லுங்கள், கொஞ்சம் சத்தமாக, அன்பிலே நடந்து கொள்வது, வாக்கிங் இன் லவ். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுவும் தேவனுக்கு பிரியமான ஒரு பலி என்று பார்த்தோம். 2வதாக கீழ்ப்படுதல் என்பதை விட சுயத்தை வெறுப்பது, என்னையே நான் சிறுவையில் அறைவது, எனக்கு நான் நோ சொல்லுவது, டினாயிங் மை செல்ஃப், பீங் க்ரூசிஃபைட் வித் கிரைஸ்ட், நோ மோர் ஐ ஆம் பட் கிரைஸ்ட் தட் லிவ்த் இன் மீ, எனக்கு நான் நோ என்று சொல்லுவது, அது கர்த்தருக்கு பிரியமான சுகந்த வாசனையான ஒரு பலி என்று சொல்லி பார்த்தோம். 3வதாக ஸ்தோத்திரம் பண்ணுவது. இதை கூட நம்முடைய பணித்துளி வேலையில் கார் பார்த்தோம். அதெல்லாம் என்ன கவியில் படுத்திருக்கும் போது தாவீது சொல்லுகிறேன், அது என்ன காலமாக நான் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்பேன்கிறார். அந்த ஸ்தோத்திரம் என்பது ஒரு பலி என்று பார்த்தோம். 4வதாக சொல்லுங்க சத்தமாக, ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு பிரியமும் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ண சித்தமுமான ஒரு பலியாக ஒப்புக் கொடுப்பது.
கடந்த வார்த்தை பார்த்தா அது வேறு ஒன்றுமே இல்லை. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியும், பிரபஞ்சம் வேறு உலகம் வேறு. பிரபஞ்சம் வந்து இந்த ஏஜ், இந்த ஏஜ் பிரியமானவர்களே, அதில் இந்த ஏஜில் ஒரு நாகரிகம் என்று ஒன்று இருக்குமானா அதை நம்ம பின்பற்றுவோம். நியூ வேவ்னு சொல்லுவாங்க, புதிய அலை. ஒரு முறை ஃபஸ்ட் டைம்ஸ் நிறையா பேசினது நினைவு இருக்குது. அலைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் வானத்தின் கீழே பூமியின் மேலே எதுவுமே நூதனம் கிடையாது. ஒரு விளக்கத்துக்காக சொல்லுகிறேன், அப்படியே நேரோ 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 டைட்டு ஸ்கின் டைட் லெகின், அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. லெகின் அதுக்கப்புறம் இப்போ என்ன, தொலை 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 தொலை, அவ்வளோதானே. முழுக்கை முக்காக்கை அரைக்கை ஸ்லீவ்லெஸ், அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், திரும்ப முழுக்கை, அவ்வளோதான் வரும். இந்த ஏஜ் ஒரு வேஷத்துக்காக, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொன்னால் இந்த ஏஜ், அது கண்ணியமாக இருக்குமானால் பரவாயில்லை, ஆனால் அந்த வேஷமே கண்ணிய குறைவாக இருக்குமே. ஆனால் அதுக்கு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த ஏஜில், அந்த யுகத்தில், ஏஜ் என்றால் வயதில், அந்த யுகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எது கண்ணியமாக கருதப்படுகிறதோ அந்த கண்ணியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். எது கண்ணியமாக கருதப்படுகிறதோ அந்த கண்ணியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். எது ஒரு நியூ வேவாக இருக்கோ அதுக்கு ஏற்று நில்லுங்க. நம்மளை ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியம். என்னை பார்த்தா யாருன்னு தெரியும், ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்று தெரியும். நான் என்ன வேஷம் தரிக்கணும், பக்தியின் வேஷம் தரிக்கணும். அவர் வேடம்தான் அரண் என தொழுமை, என் வேடம் என்னை பார்த்தா அவர் பிள்ளைன்னு தெரியணும், அவ்வளோதான். கர்த்தருடைய பிள்ளைன்னு தெரியணும். பிரியமானவர்களே, சிலர் ஒரு பேட்ஜ் குத்திருப்பாங்க, தப்பு இல்லை. ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். அந்த நாட்களில் ஒரு விசுவாசிங்க நிறைய பேர் செய்வாங்க. பைக்கில் ஒரு வசனம் வச்சுருப்பாங்க, காரில் ஒரு வசனம் ஓட்டியிருப்பாங்க. ரொம்ப நல்லது, இப்படிதான் ஓட்டணுமா என்றல்ல, நல்லது. எப்படி ஆகிலும் உங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் என்று ஐடென்டிஃபை பண்ணுங்க. வெறும் ஐடென்டிட்டி மாத்திரமல்ல, அந்த ஐடிக்கு, அந்த ஐடென்டிட்டிக்கு தகுதியாக நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஐந்தாவது என்ன பார்த்தோம், நன்மை செய்யுங்க. தான தர்மம் என்றல்ல, நன்மை செய்யுங்க, குட் ஒர்க். அதில் தான தர்மமும் சரி, ஏதாவது ஒரு குட் ஒர்க் செய்யுங்க. பிரியமானவர்களே, இந்த தான தர்மம் அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால இந்த வேர்டு நான் சொல்கிறேன். தமிழில் ரொம்ப அருமையான வேர்டு தர்மம் அப்படின்னு சொல்கிறது. வடமொழி சொல் தான் அதனுடைய பொருள். ஏழைகளுக்கு கொடுப்பது தர்மம் அல்ல, தர்மம் என்றால் டியூட்டி. தர்மம் என்றால் டியூட்டி, கடமை, ஒரு நல்ல கடமை தர்மம். ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது தர்மம். தான தர்மம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு நம்முடையதை கொடுப்பது, தானம் பண்ணுவது ஒரு டியூட்டி. தானம் தர்மம். தர்மம் என்று சொல்வதே எல்லாத்துலேயும் தர்மம் இருக்குது. தர்மம் என்று சொல்வது நம்முடைய கடமை, நம்முடைய டியூட்டி. நீங்கள் தான தர்மம் என்றதுனால அந்த சொல்ல நான் உங்களுக்கு கொஞ்சம் சுட்டி காட்டுகிறேன். தர்மம் என்ற சொல்லினுடைய பொருள் டியூட்டி, நம்ம செய்ய வேண்டிய மாறா கடமை. நற்கிரியைகளை செய்கிறதில் சோர்ந்து போகாதீங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்னும் ரெண்டு காரியங்களை சுருக்கமாக இன்றைக்கு நம்ம
பார்க்க விரும்புகிறேன். நேரம் வாய்ப்பது போல் பிலிப்பியர் 2:17 We are moving on to the 6th point. The 6th sacrifice that is acceptable to God. தேவனுக்கு பிரியமான ஒரு 6வது ஆவிக்குரிய பலி. பிலிப்பியர் 2:17. மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும். இந்த பலியினுடைய பேரே விசுவாசம். இது சாதாரண ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிற விசுவாசம் அல்ல. தொடர்ந்து வாசிங்க. விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும். ஊழியம் இது எப்படி மூல மொழியில் இருக்கு என்றால் விசுவாச ஊழியமாகிய பலியின் மேலே. விசுவாசத்தோடு ஊழியம் செய்கிறீங்க, அவருக்கு பணிவிட செய்கிறீங்க, ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார், கண்டிப்பாக அதற்கு ஒரு பலன் உண்டு என்று அறிந்து நீங்கள் அவருக்கு பணிவிடை செய்கிறீங்க. உங்கள் விசுவாசமாகிய ஊழிய விசுவாச ஊழியமாகிய பலி. இந்த உலகத்தில் உங்களுக்கு அதுக்காக ஒரு பதில் கிடைக்கல. ஒருவேளை வேலையாக செய்தால் இந்த இடத்த பெருக்கி சுத்தம் பண்ணுறதுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவரனை ஆசீர்வதிப்பாருங்கிற விசுவாசத்தோடு நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, உலக பிரகாரமாக நான் ஆசிரியர் வேலை செய்யும்போது பள்ளிக்கூடத்தில் எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அப்பவும் ஓடி ஓடி ஊழியம் செய்தேன், காசுக்காக இல்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு. அப்போ வேலையை ராஜினாமா பண்ண பிறகு ஊழியத்தினால் பிழைப்பு உண்டாயிருக்கு. பிரியமானவர்களே, பிழைப்பு இல்லாததுனால ஊழியத்துக்கு வரல, ஊழியத்தினால இப்போ பிழைப்பு உண்டாயிருக்கு. அப்போ அந்த சபையார் விசுவாசத்தோடு ஊழியம் செய்கிறாங்க. அந்த வழியிலே நான் வார்க்கப்பட்டு போகிறேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர். மூல ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்குது, யுவர் ஃபெய்த் இன் த லார்ட் அண்ட் யுவர் சர்வீஸ் ஆர் லைக் அ சாக்ரிஃபைஸ். கான்டெம்பரரி இங்கிலீஷ் வேர்ஷனில் இருக்குது, யுவர் ஃபெய்த் இன் த லார்ட் அண்ட் யுவர் சர்வீஸ் ஆர் லைக் அ சாக்ரிஃபைஸ் ஆஃபர்ட் டு ஹிம். உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய திருப்பணியும் அவருக்கு ஒரு பலியாக எண்ணப்படுகிறது. தமிழில் எப்படி வாசிக்கலாம், மேலும் உங்கள் விசுவாச ஊழியம் திருப்பணி என்னும் பலியின் மேலும் நானும் வானபலியாக வார்க்கப்பட்டு போனாலும். நீங்கள்லாம் ஊழியம் செய்கிறீங்க, அது பலி, நானும் உங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறேன், வானபலி. நம்ம எல்லாம் செய்கிற ஊழியத்துக்கு மொத்த பேர் என்ன? வானபலி, பலி. அந்த பலியில் நம்ம வார்க்கப்பட்டு போகிறோம். அதான் யோவானில் வாசிக்கிறோம், யோவான் 4:34-35. யோவான் 4:34-35. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று. இந்த சமாதி அஸ்திரிகள் ரட்சிக்கப்பட மாட்டான்னு நினைக்காதீங்க. இப்போதே அவர் ரட்சிப்புக்கு ரெடியாக இருக்கா? அவளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதுதான் என்னுடைய போஜனம். அவளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதுதான் என்னுடைய போஜனம் அப்படின்னு சொல்கிறேன். அதனால்தான் பிலிப்பியருக்கு திரும்ப வரணும். 2:14-18 வாசியுங்கள். 14:15, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும். அதான் அதை சொல்கிறார், எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்க, சாட்சியாக இருங்க. பிரியமானவர்களே,
அது ஒரு பலின்னு சொல்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் வாஸ்து காட்ட விரும்புகிறேன். ஒன்று கொண்டே 15:10 வாசிங்க. ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்க. அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்க, எனக்கு ஒரு கிருபை தந்திருக்கார், அந்த கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். நல்லா பிரயாசப்படுங்க. என்ன கிருபை தந்திருக்கார், ஏதோ ஒரு கிருபை பாடுற கிருபை தந்திருக்கார். எல்லாருக்கும் பாடுற குரல் வளம் இல்லை, உங்களுக்கு கிருபையாக பாடுற கிருபை தந்திருக்கார். நல்ல வசன வெளிச்சம் தந்திருக்கார், நல்ல ஒரு மொழி வளம் தந்திருக்கார், உங்களுக்கு வாசிக்க முடியுது, பேச முடியுது. ஏதோ ஒரு கிருபை. நீங்கள் எத்தனையோ பேருக்கு பேச முடியலை, எத்தனையோ பேருக்கு ஆங்கிலம் தெரியாது, எத்தனையோ பேருக்கு தமிழ் தெரியாது, எத்தனையோ பேருக்கு பாட வராது. உங்களுக்கு ஏதோ ஒரு கிருபை தந்திருக்கார், இசைக்கருவிகளை இயக்கக்கூடிய கிருபை தந்திருக்கிறார். உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை விருதாவாக இருக்கக்கூடாது. கிருபை தந்திருக்கார்ல பெரிய மாணவர்கள், உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை விருதாவாக இருக்கக்கூடாது. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை விருதாவாக இல்லை, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை விருதாவாக இல்லை. அந்த கிருபை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறேன், எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். ஆனால் நான் அல்ல, அவர் தான் கிருபை தான். ஆனால் அந்த கிருபை விருதாவாக இருக்கலை, அந்த கிருபை விருதாவாக இருக்கலை. எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். பிரியமானவர்களே, தேவ நாம மகிமைக்காக சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு சிறு கூட்டத்தில் பேச போகிறேன் என்று சொன்னாலும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து மணிக்கணக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன். அப்போ செய்தி ஆயத்தம் பண்ணுற கிருபை கருத்தை எனக்கு தந்திருக்கிறார், அந்த கிருபை விருதாவாக இல்லை, பிரயாசப்படுகிறேன். உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நான் சொல்கிறேங்க. நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ரெண்டு மூணு வாரம் தான் ஆயிருக்கும். மெட்ராஸ்லேருந்து அமெரிக்கன் லைப்ரரியில் சில புக்ஸ்லாம் வாங்கிட்டு ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். ட்ரெயினில் திருநெல்வேலியில் இப்போ இருக்கிறேன், ட்ரெயினில் போகிறேன். அப்போது ஒரு பலமுறை சொல்லியிருக்கிறேன், இன்னும் பலமுறை சொல்லுவேன். ஒரு கண் தெரியாத ஒருவர், கண் பார்வை இல்லாத ஒரு சகோதரர், ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் இந்த சூடா மிட்டாய் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் ஸ்வீட் சொல்லணும் இல்லையா, சூடமிட்டம் விற்காது, நல்லது நல்லது, இருமலுக்கு நல்லது, தொண்டை கரகரப்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லி விற்கிறார். அவர் விற்றுட்டு போகும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி வருது, இந்த சூடாமிட்டை வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் நல்லது நல்லதுன்னு சொல்கிறாரு, ஏசு எவ்வளவு நல்லவர், அதான் அவங்களுக்கு நம்ம சொல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் இப்போ இல்லாண்டவர், ஓடுற ட்ரெயினில் எப்படி எளிமை சொல்கிறது, இப்போ இல்லாண்டவர், இப்போ இல்லாண்டவர்னு உள்ள காலெலாம் ஆண்டுது, வேர்க்க ஆரம்பிக்குது. அதனாலும் ஆண்டவர் என்னிலும் பெரியவராக இருந்து அந்த ஓடுற ட்ரெயினில் எளிமை நின்று இந்த அருமையான சகோதரர் இந்த சூடாமிட்டாய் நல்லது நல்லதுன்னு விற்கிறாரு, உண்மையாகவே என்னிடத்தில் நல்லது ஒன்று இருக்குது, ஏசு உங்களுக்கு எவ்வளோ நல்லவர். அப்போ 22 வயது வாலிபன், பேப்பர் வாசிச்சுக்கிட்டு இருந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருந்தவங்க உட்காந்து வேடிக்கை பார்த்து எல்லோரும் என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க. என்னுடைய முதல் பிரசங்கம் ஓடுற ட்ரெயினில் ஆரம்பிச்சு தெருத்தருவாக போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பிரியமானவர்களே, தாழ்மையாக சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் இயேசுவை குறித்து வெட்கப்படுவீர்களே ஆனால், ஊழியம் செய்ய வெட்கப்படுவீர்களே ஆனால், ஒரு நாள் அவர் திரும்பி வரும்போது தேவ தூதர்களோடு கூட வரும்போது உங்களை குறித்து வெட்கப்படுவார். நான் அவரை குறித்து வெட்கப்படுவேனே ஆனால், யார்கிட்டையும் இயேசுவை பற்றி சொல்ல ஒரு ஊழியத்தை செய்ய நீங்கள் வெட்கப்படுவீர்களானால், வேத வசனத்தை சொல்லுகிற நியாயம் தீர்க்கவில்லை, அவர் திரும்பி வரும்போது உங்களை குறித்து வெட்கப்படுவார், உங்களை குறித்து வெட்கப்படுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. நான் அப்படின்னு சொல்லி முன்னெடுக்கிறது கிடையாது. ஒரு கிளாஸில் ஒரு பையன் உண்டான், டீச்சர் என்ன கேள்வி கேட்டால், சார் என்ன சார் சார் ஐ சார் ஐ சார் ஐ சார்மான் என்ன கேட்டாலும் சரி, உடனே ஐ சார் ஐ சார்மா. ஒரு நாள் டீச்சர் கேட்டாங்களாம், சார் கேட்டார்,
ஹூ மேரிட் தட் ஓல்டு மேன் அப்படின்னா, ஐசர் ஐசர்னா எல்லாத்துக்கும் ஐசர் ஐசர்னவன், ஹூ மேரிட் த ஓல்டு மேன்னா அவன் ஐசர் ஐசர்னா அப்படி நம்ம முந்திரி கொட்டையாகவும் இருக்க வேண்டாம். ஆனால் யாரோ ஒருவருக்கு சத்தியத்தை சொல்லணும், ஒரு வசனம் சொல்லணும், நமக்கு கொடுத்த கிருபையை பயன்படுத்தணும், ஒரு பாட்டு பாடணும், பிரியமானவர்கள் ஏதோ உள்ளத்தில் பங்கெடுக்கணும் அப்படின்னா தயவு செய்து வெட்கப்படாதீங்க, ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க, நல்ல முடியாதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் கிருபை தருவார். சில வேளை முடியாதுங்கிறத கூட நம்ம செய்ய வேண்டியதாகிடும். நான் சொன்ன எடுத்துக்காட்டுகள் தான் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன். ரட்சிக்கப்பட்ட புதிதில் ஒரு அருமையான ஐயா சேதுக்கணின்னு சொல்லி பிசாசுகளை துரத்துகிறதில் அபரிவிதமான வரம் பெற்றவர். நாங்கள்லாம் விடிய விடிய ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பித்தா காலைல 6 மணி வரைக்கும் அவரோட சேர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் ஒரு டீச்சர், அவங்க வீட்டில் யாரோ ஒரு பிசாசு பிடிச்ச பிள்ளையை கூப்பிட்டு வந்திருக்காங்க, சேதுக்கணி ஐயா இருக்காரா ஜெபிக்கிறதுக்குன்னு கேட்க வந்தாங்க. சேதுக்கணி ஐயா ஊருக்கு போயிருந்தார். நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு மாதம் இருக்கும் அபிஷேகம் பெற்று உடனே எனக்கு இருந்த மூத்த சகோதரர் அங்கே சொன்னார், அந்த எங்கள் ப்ரேயர் டீமில் எல்லாம் அவர் ஊருக்கு போயிருக்காருன்னாங்க. ஐயோ அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டே ஜெபிக்கணுமே அப்படின்னு. இல்லை அவர் இல்லைன்னு சொல்லி இவர் அனுப்பிட்டார். நான் சொன்னேன், சார் நம்ம போய் ஜெபிப்போம் சார். நான் ஐயோ நம்மளும் ஜெபிக்கக்கூடாது, வரம் பெற்றவங்க தான். எங்கள் இயேசு நாமத்தில் பிசாசு போன்னு சொல்கிறதுக்கு என்னங்க வரம் பெற்றுக்கணும், நம்ம போய் ஜெபிப்போங்க அப்படின்னு. அவர் சரின்னு வந்துட்டார். நல்ல அக்காடின் வச்சு ரொம்ப அழகாக பாடுவார். அந்த இடத்துல ஒரு பாட்டு அடிக்கடி பாடுவோம், வந்தாலும் இயேசுவே தந்தாலும் இயேசுவே உம் சமூகம் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு பாடுறார் அவர் அக்காடின் வச்சு ரொம்ப அழகாக, தந்தாலும் இயேசுவே கேட்குற தூங்கிடுவோம். அந்த மாதிரி ரொம்ப அழகாக பாடுறார், அப்படியே கிறங்கிடலாம். எனக்கு வேகமாக வாங்க ஒரு 7 பேர் முட்டி போட்டிருக்காங்க. யாருக்கு பிசாசு பிடிச்சின்னு தெரியல, எல்லாம் மூஞ்சி ஒரே மாதிரி இருக்குது. அதாவது எல்லாம் பற்றி நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், நீ சிரிக்கிறத பார்த்தா தப்பாக தெரியுது. யாருக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு தெரியல, எல்லாம் 7-8 பேர் முட்டி போட்டிருக்காங்க. இவர் ஆரம்பிச்சிட தந்தாலும் இயேசு, நான் சொல்கிறேன் பிரதர் ஃபாஸ்ட்டாக பாடுங்க ஃபாஸ்ட்டாக பாடுங்கிறேன். அவர் மாறலை. நான் பார்த்தேன் இது வேலைக்காகாதுன்னு சொல்லி நான் என் ஸ்டைலில் பாட ஆரம்பிச்சிட்டேன், தந்தாலும் இயேசுவே சமூகம். இதான் முதல் கேஸு. திடீர்னு அப்படி வேகமாக பாடிட்டு நான் சிஎஸ்ஏ பேக்ரவுண்டு கண்ணை திறக்க வேறு பயம். ஆனாலும் பாடிட்டு திடீர்னு கண்ணை திறந்து பார்க்குறேன், ஒரு பிள்ளை கீழே விழுந்து கிடக்கு. அந்த கண்ணாடி வளையெல்லாம் உடஞ்சி கிடக்கு. எப்போ விழுந்துச்சுன்னு தெரியல, இப்போ எப்படி எழுப்பணும்னு தெரியாது. அண்ட் ஜெபம் பண்ண தயவுசெய்து சிரிக்காதீங்க. அன்னைக்கு நான் ஜெபித்தேன், ஆண்டவரே தயவுசெய்து எழுப்பிடு, பிசாசு போனாலும் சரி போட்டாலும் போகிறாலும் எழுப்பிடு ஆண்டவரே அப்படின்னு ஜெபித்தேன். எப்படி எழுந்திருச்சு தேவநாம மகிமைக்காக சொல்கிறேன். பின் நாட்களில் கேள்விப்பட்டேன், அந்த அம்மா சிபிஎம்மில் ஊழியத்தில் சேர்ந்தாங்கன்னு சொல்லி கரங்களை தட்டி கத்திரை ஸ்தோத்திருக்கோமா. செய்யுங்க ஊழியம், வெக்கப்படாதீங்க வெக்கப்படாதீங்க. பிரியமா அதிகமாக பிரயாசப்படுங்க, அது ஒரு பலி. எவ்வளவோ நஷ்டங்கள் வரும். நான் ஆசிரியர் வேலை செய்யும்போது கணித ஆசிரியர், ஆங்கிலத்தில் கொஞ்சம் புலமை உண்டு, டியூஷன் எடுத்தால் லட்ச லட்சமாக எனக்கு பணம் வரும். ஆனால் சாயந்தரம் ஒரு டியூஷன் எடுத்ததில்லை, ஊழியம் ஊழியம்னு ஓடிடுவேன். அப்போ லட்சமாக எனக்கு நஷ்டம் தானே, நான் டியூஷன் எடுக்கலாமே, இன்னும் கொஞ்சம் பணம் கிடச்சிருக்குமே. ஒரு மாதத்துக்கு 26 மீட்டிங் பேசியிருக்கேன், 30 மீட்டிங் பேசலே இந்த வார்த்தை இன்னைய வரைக்கும் உண்டு. குறைந்தது 20, ஒரு முறை 20க்கு குறைஞ்சிருச்சு. கேலண்டர் மேலே கை வச்சு அழுது இருக்கிறேன். பலிதான் ஊழியம் செய்கிறது, பலிதான். நஷ்டங்கள் வரும். காலையில் ஒரு 3 டியூஷன் எடுப்பேன், 6 மணிக்கு எழுந்திருச்சு, 8:30 ஸ்கூலு, 6 மணிக்குள்ளே நான் பிறப்பிட்டுருவேன். 6 மணிக்கு டியூஷன் எடுத்து 7:00 டியூஷன் முடியும், போய் ஏதோ டிஃபனை சாப்பிட்டேன். 8:30 ஒரு நாள் நான் பிந்தினது கிடையாது. பலி. ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. அப்போ நம்ம ஹெப்சிமா அவங்க ஒரு 2 வயது இருக்கும், கிறிஸ்டிக்கா இப்போ ஒரு 4 வயசு இருக்கும். ஒரு நாள் எங்கேயோ மீட்டிங் முடிச்சுட்டு ராத்திரி 10:30 வர்றேன், எங்கள் அப்பா சோஃபாவில் உட்காந்துருக்காங்க, நான் வருவதை காத்துக்கிட்டு உட்காந்துருக்கேன், அப்போ அப்பா அம்மா என் கூட இருக்காங்க.
நான் உள்ளே வரும்போது எங்கள் அப்பா சொன்னாங்க, தம்பி இந்த மாதிரி நீ ஊழியன் ஊழியன் போறியப்பா, உன் பிள்ளைகள் தகப்பன் முகம் தெரியாத பிள்ளையாக வளர போகிறாங்க. ஏன்னா காலையில் என் பிள்ளைங்களோட நான் பேச முடியாது, ஒரு மேலும் டியூஷன் எடுப்பேன், அப்புறம் பிறட்டு ஓடிடுவேன். சாயந்தரம் வந்தோன்னா டை ஒரு பக்கம், பேக் ஒரு பக்கம், அதுக்கெலாம் இப்போ அவசரமாக டிஃபன் கொடுப்பாங்க, டிஃபனை சாப்பிடுவேன், உழைத்து ஓடிடுவேன். ராத்திரி வர 10-10:30 மணி ஆகும். எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நினைவு இருக்குது. பலி, உன் பிள்ளைகள் தகப்ப முகம் தெரியாத பிள்ளைங்களாக வளர போகிறாங்கப்பா. பிரியமானவர்களே, நான் செய்ததான் நீங்கள் செய்யணும்னு சொல்லலை, ஆனால் ஊழியம் செய்கிறது ஒரு பலி. நிறைய பேர் புகழுக்காக இல்லை. நான் சிஷியால் வேலை பார்க்கும்போது திருமணத்துக்கு முன்பாக சாட்சியை தான் சொல்கிறேங்க, தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. இந்த சாட்சி உங்களை உற்சாகப்படுத்தினால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய திருமணத்துக்கு முன்பாக 25 வயதுக்கு முன்பாக 23-24 விழுப்புரத்தில் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசுகிறேன். அவங்க சொல்கிறாங்க, திங்கக்கிழமை இருந்துட்டு போங்க தம்பி, ஒரு பிள்ளையாக அன்பாக நேசித்து ஒரு நாள் இருந்துட்டு போங்க. இல்லை இல்லை, எனக்கு திங்கக்கிழமை மெட்ராஸில் ஒரு மீட்டிங் இருக்கியா, நான் உடனே போகணும். பரவாயில்ல தம்பி, ஒரு நாள் வந்திருக்கீங்க, இருந்துட்டு போங்க எங்கள் வீட்டில். இல்லை இல்லையா, தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, எனக்கு திங்கக்கிழமை மெட்ராஸில் ஒரு மீட்டிங் இருக்கியா. அடிச்சு பிடிச்சி வந்தேன். ட்ரிப்ளிகேனில் ஒரு வீட்டுக்கு கூட்டம். அதுக்கு முந்தனால அந்த 24 வயசில் நான் விழுப்புரம் கன்வென்ஷன் கூட்டத்தில் பப்ளிக் கிரவுண்டில் பேசுகிறேன். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஆட்கள், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஆட்கள். சீலுவாமுடைய ஜென்ரல் கன்வென்ஷன் திங்கக்கிழமை ட்ரிப்ளிகேனில் நான் ஒரு வீட்டில் பேச வந்திருக்கிறேன். அங்கே உள்ள என்னை அவங்க என்னை ஹோஸ்ட் பண்ணாங்க, எனக்கு விருந்து செய்யணும்னு விரும்பினாங்க. அந்த விருந்து வேண்டாம் என்று இந்த வீட்டு இந்த ஊழியத்துக்காக ஓடி வந்தேன். அந்த ஊழியத்தில் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்கள உட்கார வச்சு தான் பிரசங்கம் பண்ணேன். இந்த காட்சி இன்னைக்கு நினைவு இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி தான் செய்தேன். தயவு செய்து உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நான் தான் சொல்லி முந்தி அடிக்காதீங்க. கர்த்தர் வாசலை திறக்கும்போது தயவு செய்து சொந்து போகாதீங்க. ஊழியம் செய்கிறது ஏதோ ஒரு வகையில் எப்படியாவது மற்றவங்களுக்கு ஏசுவை பற்றி சொல்லுங்கள். எதுவும் பிரசங்கம் பண்ணுறது தான் ஊழியம், பாட்டு பாடுறது தான் ஊழியம் என்றால் எப்படியாவது ஊழியம் செய்யும், ஏசுவை பற்றி சொல்லுங்க. நான் வெஸ்டர்ன் ட்ரைனிங் காலேஜ் ராயப்பேட்டா அதில் படிக்கும்போது இன்னொரு சகோதரர், அவர் நியூ காலேஜ், அதுவும் ராயப்பேட்டா நியூ காலேஜில் படித்தார். நாங்கள் ரெண்டு பேரும், நான் திருநெல்வேலி, அவர் ஆவடி, ரெண்டு பேரும் ட்ரெயினில் ஒன்றா மீட் பண்ணோம். இன்றைக்கி நான் அப்பாலஜெட்டிக்ஸ் கேள்வி பதில் ஓப்பன் ஃபாரம்லாம் நடத்துகிறேன். அது அன்றைக்கி ட்ரெயினில் ஆரம்பிச்சு ஒரு ட்ராமா. என்ன ட்ராமான்னா, ட்ரெயினில் ஏறி உட்காந்தோன்னா ஒரு கேள்வி ஆரம்பிப்பார். அவர் பேர் ஜான் பால். பிரியமானவர்களே, என்ன இயேசு செத்தனால நம்ம பாவம் தீருமா? இயேசு தான் கடவுள்னு எப்படி தெரியும்? அவர் நல்ல பிலீவர். ஆனால் எங்கள் ட்ராமா, அவர் கேள்வியை கேட்பார், நான் அவருக்கு பதில் சொல்லுவேன். இது ஆவடியிலிருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வரைக்கும் இந்த ட்ராமா நடக்கும். பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்கவுங்க சேர்ந்துடுவாங்க. சிலர் அவரோட சேர்ந்து கேள்வி கேட்பாங்க, சிலர் என் கூட சேர்ந்து பதில் சொல்லுவாங்க. அங்கே போகிறதுக்குள்ளே அந்த ட்ரெயினில் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பிரசங்கம் முடிச்சிருப்பேன். அடுத்த நாள் கேர்ஃபுல்லாக இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுவோம். இதே ட்ராமா தொடரும். தாழ்த்தி சொல்கிறேன், இன்றைக்கு அவரும் ஊழியக்காரராக இருக்கிறார், நானும் ஊழியக்காரனாக இருக்கிறேன். கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஒரு வாஞ்சா, எப்படி அது சத்தியத்தை சொல்லணும், எப்படி சொல்லணும்னு தெரியாது. அதனால் ட்ராமா மாதிரி ரெண்டு பேரும் சத்தமாக பேசிக்கிட்டே ஒரு ஆர்குமெண்ட் ஆரம்பிப்போம். அவர் ஒரு அவிசுவாசி மாதிரி, ஒரு பெரிய ஒரு பகுத்தறிவாளன் மாதிரி அவர் கேள்விகளை கேட்பார், நான் பதில் சொல்லிட்டு போவேன். எப்படி ஆகிலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. பிரியமானவர்கள், அன்பிலே நடந்து கொள்வது, நம்மை நாமே வெறுப்பது, ஸ்தோத்திரம் பண்ணுவது,
சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்வது, இதெல்லாம் கர்த்தருக்கேற்ற ஆவிக்கேற்ற நற்கிரியைகளை செய்வது, எப்படி ஆவிக்கேற்ற பலியோ அதே போல் விசுவாசத்தோடு. இப்போதே அவங்க அறுப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்கும். ஒரு நாள் ஒருத்தரோட பேசிட்டு போகிறேன் ட்ரெயினில். பேசிட்டு போகும்போது பிரியமானவர்களே, ரொம்ப வேடிக்கையான காரியம் இல்லை தம்பி, ஒன்றும் இல்லை, பொடி விஷயந்தான் பிரச்சனைன்னு. அதெல்லாம் இல்லை, ஆண்டவர் விடுவிப்பார். பெரிய காரியத்துலேருந்து விடுவிக்கிறாரு, பொடி விஷயத்துலேருந்து விடுவிக்க மாட்டார், ஆண்டவர் விடுவிப்பார். அப்படி இப்போ அதை சொல்லலைங்க, இந்த பொடி போடுற விஷயந்தான் எனக்கு பிரச்சனைன்னார். அதுலேயும் கத்தர் விடுவிப்பாருங்க. ஒரு முறை ட்ரெயினில் ஒருத்தரோட பேசிட்டு போனேன். அவர் பெங்களூர் போகிறார், நான் காக்கிநாடாலேருந்து சென்னைக்கு, எங்கேயோ சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். அவர் பேசிட்டு வந்துட்டேன். நல்லா அவர் சில ஜபக்குறிப்புகள்லாம் சொன்னார். நார்த் இந்தியா தம்பி ரூஃபஸுக்கு ஒரு வேலை நினைவு இருக்குன்னு கேட்பேன். ரூஃபஸ் இருந்த காலம் அது. திடீர்னு பார்க்குறேன் 10 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு பரப்பிட்டுங்க வரேன், அவர் வந்துட்டார் நம்ம அட்ரஸ் வச்சு. என்னென்னா ட்ரெயின் 1 மணிக்கு தான், இன்னும் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் கேட்கணும்னு தோணுச்சுது, அதான் நாங்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி இங்கே உட்காந்து பேசிட்டு திரும்ப ட்ரெயினுக்கு போனார். எத்தனை சம்பவங்கள் நான் சொல்ல முடியும். உடன் பணி செய்கிறவங்களோடு, உடன் பயணிக்கிறவர்களோடு கூட பேசுங்க, பேசுங்க. அதில் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யுங்க, அதிசயங்களை காண பண்ணுவார். அது ஒரு பலி. இன்னொரு பலியை நாம் பார்த்து முடிப்போம். வாசியுங்கள் பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4:15 முதல். பிலிப்பியன்ஸ் chapter 4 from verse 15. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோ தீத்துவின் கையில் வரப்பட்டு கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம கொடுக்கிற காணிக்கை உபகாரம் தேவ ஊழியர்களை ஏற்றுக்கொண்டு தேவ ஊழியர்களுக்கு நாம் செய்வது, இங்கே பவுல் சொல்லுகிறார், தேவனுக்கு பிரியமான உகந்த பலி. அப்போ பலி என்னது? தேவனை கனப்படுத்தி தேவ ஊழியர்களுக்கு நாம் கொடுக்கிற காணிக்கை, அது உபகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய குறைச்சல்ல, என்னுடைய தேவைக்கு நீங்கள் 2 தரம் கொடுத்தீங்க. என் குறைச்சலுக்கு நீங்கள் கொடுத்ததுனால இல்லை, ஆனால் அப்படி எனக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு மனம் வந்தது. அதை நினைக்கும் போது நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அது தேவனுக்கு பிரியமான உகந்த பலி என்று சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, பவுல் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறாரு. நல்லா கவனிங்க, நீங்கள் மாத்திரம் கேட்கல, இது பொது வெளியில் போயிட்டுருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் விளக்கத்துக்காக சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேகர் ஊழியர்களுக்கு கொடுப்பதை குறித்து தவறான கருத்துக்களை பரிமாறுகிறார்கள். சில ஊழியர்கள் ஊழியத்தை ஆதாய தொழிலாக செய்து பணத்துக்கு பின்னால் போகிறாங்க. அதனால் இப்படிப்பட்ட விமர்சனங்களும் இன்றைக்கு அதிகமாக வருகிறது. ஏனென்றால் இவங்க ஊழியத்தையே ஆதாய தொழிலாக செய்கிறார். அதே வேளையில் தேவ ஊழியர்களுக்கு நீங்கள் செய்வது தேவனுக்கு பிரியமான ஒரு உகந்த பலி. இப்போ பவுலுக்கு பிலிப்பு சபையிலேருந்து அனுப்புகிறாங்க. அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். அவர் பொதுவான சிறைச்சாலையில் இல்லை. இத்தனை நிருபங்களை பவுல் எழுதுவதற்கு பவுல் இருந்தது ஹவுஸ் அரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, வீட்டு சிறைச்சாலை.
வீட்டு சிறைச்சாலையில் இருந்தனால தான் அவரோடு கூட சிலர் தங்க முடிந்தது. அப்போ தான் லூக்காலாம் அவரோடு கூட தங்கி இருந்து அப்போ சில நடவடிக்கைகள் நிருபங்களெல்லாம் எழுதுகிறார். அவர் வீட்டு சிறைச்சாலை சிறையில் இருக்கும்போது அநேக யூதர்கள், ரோமில் இருந்த யூதர்கள் அவரை பார்க்க வர்றாங்க, அவரை வந்து விசிட் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் உட்கார வச்சு இவர் அவங்களோடு கூட பேசுகிறார், பிரியமானவர்களே நீங்கள் இந்த வீட்டு சிறை என்பதை நீங்கள் எப்படி கற்பனை பண்ணுறீங்கன்னு தெரியலை. ஒருவரை வீட்டு சிறையில் வைக்க வேண்டும் என்றால், ஹவுஸ் அரெஸ்டில் வைக்கணும்னு சொன்னால், அவங்க பிரியமானவர்களே விசாரணை கைது, இன்னும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கல. அவரை விசாரிப்பதற்காக அவர் ராயர் இடத்துல முறையிட்டிருக்கிறார். அப்போ ஒருவரை வீட்டு கைதியாக வைக்க வேண்டும், பொது சிறையில் வைக்காமல் வீட்டு சிறையில் வைக்கணும்னு சொன்னால் அன்றைக்கு உள்ள சட்டம் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்க வேண்டும், அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தொகை கொடுப்பது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே மூன்று ஷிஃப்டாக ஒரு ஷிஃப்ட்டுக்கு ரெண்டு காவல்சேவர்கள் என்று சொல்லி 6 காவல்காரர்கள், 6 பேர் அவங்களை காவலுக்கு போடுவாங்க. இந்த கைதி எங்கேயாவது ஓடி போயிடக்கூடாது. அதில் இவருடைய காலையும் இன்னொரு காவலருடைய காலையும் செயினில் போட்டு இவர் ஓடினர்னு அவருக்கு தெரிஞ்சிடும். அந்த 6 செக்யூரிட்டி சென்ட்ரிஸ் காவலர்கள் அவங்களுக்கும் இவங்க தான் பணம் கொடுக்கணும். இன்றைக்கு இருந்தால் சிலர் கேட்பாங்க, என்ன ஊழியக்காரருக்கு அந்த சொகுசு வாழ்க்கை வேணுமா? அவன் சாதாரண சிறையில் இருக்க வேண்டியது தானே, மற்ற குற்றவாளிகளோடு அவனை சிறையில் போட வேண்டியது தானே, வீட்டுக்கு காவலில் வச்சு இவ்வளோ காசு செலவழிக்கணுமா, இத்தனை காவலர்களுக்கு பணம் கொடுக்கணுமா? சும்மா அப்போ போய் சிறையில் கிடக்க வேண்டியது தானே என்று பேசுபவர்கள் அன்றைக்கும் கூட இருந்திருக்கலாம், தெரியவில்லை. ஆனால் அன்றைக்கு இருந்த சபையார் பிரியமான அந்த நெருக்கமான சூழ்நிலையில் அவர் எவ்வளோ, அவர் வந்து பயங்கரமான உட்காவலையும் போட்டிருக்கிறாங்க, அவர் காலில் தொழுமரத்தை மாட்டி வச்சுருக்காங்க, உட்காவலில் கொண்டு போட்டிருக்கிறாங்க. பிரியமான் அங்கேயும் மிரக்கல் நடந்திருக்கு. ஆனால் அவருடைய ஊழியத்தினுடைய அந்திய பகுதியில் அவர் வீட்டுக்காவலில் இருந்தார். அவ்வளவு வசதியாக அன்றைக்கு இருந்த சபையார் அவரை பார்த்து கொண்டார்கள். இன்றைக்கு இது இந்த ஊழியக்காரனுக்கு தேவையா, அது அந்த ஊழியக்காரனுக்கு தேவையா என்றெல்லாம் பேசுவார்கள். பேசுகள் பேசட்டும். பிரியமானவர்கள் ஒரு ஊழியக்காரன் வெறும் கருங்காப்பி கொடுக்குறான், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் 100 ரூபா அதிகமாக கிடைக்குது, சரி ஒரு பால் காப்பி குடிக்கிறான், இன்னும் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் காஃபி குடித்தவன் ஒரு ஹார்லிக்ஸ் குடிச்சு ஊழியம் செய்கிறான், ஏன் சிலருக்கு அது வயிறு எறியணும்? இருக்கட்டும் பெரியமானவர், நீங்கள் காணிக்கை கொடுப்பது உங்களுக்கு பலி, அதே காசை நீங்கள் உங்களுக்கு செலவழிக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு செலவழிக்கலாம், ஒரு தசம பார்க்கணும் 10ல் 1 கொண்டு கொடுக்கறத நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அதை கர்த்தருக்கு என்று பிரித்து வைத்து கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வலிக்கலாம், கண்டிப்பாக குறையப்படலாம். இன்னும் நெருக்கத்தில் இருக்கிறவர் அவங்க எவ்வளோ காணிக்கை கொடுக்குறாங்க, 7 கிழவி இருந்த 2 காசை கொண்டு வந்து போடுறார். இது 2 காசாக 2000 20000 என்று அல்ல. ஏன் ஐயேசு அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணார்? ஒருத்தர் 10% கொடுக்கும்போது அவன் 100% கொடுத்தா, தனக்குண்டான எல்லாவற்றையும் கொடுத்துட்டா, 100% கொடுத்தா. ஏசு அவள் 2 காசு கொடுத்தனால அப்ரிஷியேட் பண்ணலை, அவள் கொடுத்தது 100%. பிரியமான் உள்ள கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஆசீர்வாதத்துக்காக இந்த சில காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 2 கொரிந்தியர் 9:7 வாசியுங்கள். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். பிரியமானவர் புதிய ஏற்பாட்டில் நீ இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க அப்படின்லாம் சட்டம் போடலை. நீங்கள் 10ல் 1 கொடுக்கணும், தசம பாகம் கொடுக்கணும்,
அப்படியெல்லாம் புதிய ஏற்பாட்டில் சட்டம் போடலை. ஆனால் இயேசு சொன்னார், பரிசேயர் வேதபாரர்களுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். எந்த சூழ்நிலையில் சொன்னார்? பரிசேயர் வேதபாரர்கள் கொடுக்குற தசம பாகத்தை பற்றி பேசும்போது அவங்க இப்படியெல்லாம் தசம பாகம் கொடுக்குறாங்க, உங்கள் நீதி அதை விட அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். இயேசு சொன்னார், ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளலாம், வேண்டாம் என்று விட விரும்பினால் வேண்டாம்னு விட்டுறலாம். ஆனால் சொன்னது இயேசு, இது மனுஷன் அல்ல, இயேசு சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கூட சேர்த்து என்ன சொல்கிறாரு பவுல், அவனவன் விசன்னமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே தமது என் மனசில் நான் ஒரு 1% தான் கொடுப்பேன் நினச்சியா கொடு, அது உன் மனசு. ஏதோ இருக்கிறதுல பேசை திறந்து பார்த்து என்ன இருக்குது, 50 ரூபா இல்லை, எத்தல் 20 ரூபா இருக்குது, வேறு ஏதாவது இருக்கா, 10 ரூபா இருக்குது, சரி 10 ரூபாய் போடுவோம். உன் மனசில் அப்படி நினச்சேன்னா போடு, அதான் உன் மனசு, அதான் உன் மனசு. இல்லை நான் இருக்கிறதுல எந்த நோட்டு பெரிய நோட்டு, 500 ரூபா இருக்கா, சரி 500 எடுத்து போடுறேன், அது உன் மனசு, இது யார் கேட்க முடியும்? நீ கண்டிப்பாக எல்லோரும் 500 ரூபா போடுங்கன்னு சொல்லலை, உன் மனசில் என்ன இருக்குது? பிரியமால பெருமையாக இல்லை தாழ்மையாக சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவரும் என்னை ஊழியத்துக்கு வான அழைக்கலை, அதனால் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலை. என்னை அழைத்தது கர்த்தர், அவர் எனக்கு சாப்பாடு போடணும். அவர் நாயின் ஒரு விதவியை வச்சு சாப்பாடு போட்டாலும் சரி, காக்கா கொண்டு சாப்பாடு கொடுத்தாலும் சரி, காக்காவும் இல்லை நாயின் ஒரு விதவியும் இல்லை என்று சொன்னால் தேவ தூதன் எனக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டு வருவோன்னு அதான் நான் எலியாவுடைய கதையிலிருந்து படித்த பாடம். ஆனால் அவர் எப்படி என்ன எப்படி வேண்டுமானாலும் போசிக்கட்டும், ஒரு காக்கா கொண்டு கொடுத்தாலும் சரி நாயின் ஒரு விதவி கொடுத்தாலும் சரி, ரெண்டும் இல்லாத பட்சத்தில் ஒரே பில பிரியமானவர்களே, சூரியச்செடியின் கீழே நான் படுத்திருந்தாலும் என் தேவன் ஒரு தேவ தூதனை அனுப்பி எனக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும், கொடுப்பார். ஆனால் உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் சொல்கிறேன், எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள், விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிற. நீங்கள் கொடுக்கறதுல உங்களுக்கு உற்சாகம் இருக்குமானா தேவன் பிரியமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் அறிந்த மட்டும் அங்கே பின்னால் சமநிலை பிரமாணத்தெல்லாம் பற்றி எழுதுவார், நான் அறிந்த மட்டும் தசம பாகம் என்ற ஒரு ஒழுங்கு, அது நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாகவே இருந்தது, அதில் இருக்கிற ஒரு சமநிலை பிரமாணம் வேறு எதுலேயுமே இல்லை. ஒருத்தனுக்கு 2000 ரூபா கிடைக்குது, அதில் ஒரு 200 ரூபா கொண்டு வரான். ஒருத்தனுக்கு 20000 ரூபா கிடைக்குது, அதில் ஒரு 2000 கொண்டு வரான். ஒருத்தனுக்கு 2 லட்சம் கிடைக்குது, அதில் ஒரு 20000 ரூபா கொண்டு வரான். பிரியமானவர்களே, சமநிலை பிரமாணம் அங்கே வருது. எல்லாரும் 1/10 கொடுக்குறாங்க, கூட கொடுத்தவனும் இல்லை குறையாக கொடுத்தவனும் இல்லை. இதை விட ஒரு சமநிலை எப்படி வரும்னு எனக்கு தெரியலை. இதுதான் சமநிலை எல்லோரும் ஒரே மாதிரி கொடுக்குறாங்க, இதில் அதிகமாக கொடுத்தவனும் இல்லை குறையாக கொடுத்தவனும் இல்லை. அங்கே சமநிலை பிரமாணத்தை பற்றி அவர் சொல்கிறார், எவ்வளோ கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக அங்கே தசம பாகம் கொடுக்கணும். இவன் பேஸ்லிப்பை காட்டி நீ கொடுக்குற தசம பாகம் தானே இல்லையே, அப்படி யாராவது கேட்டிருக்கோமா? நீ உற்சாகமாக கொடுத்தால் தேவன் பிரியமாக இருப்பார். உற்சாகமாக கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாக இருந்தால் உற்சாகமாக கொடுக்குற இடத்துல ஊழியக்காரங்க பிரியமாக இருக்கலாமா? இருக்கக்கூடாது. நீ எவ்வளோ கொடுக்குறீங்க என்றல்ல, கொடுக்கறத உற்சாகமாக கொடுக்குறீங்களா? அவருக்கு எதுக்கு, அவர் தான் கார் வச்சுருக்காரு அப்படின்னு நினைக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன்னா இந்த நாட்களில் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரதர் பேசியிருந்தார், கொடுக்கறத பற்றி இன்றைக்கு வெளித்தளங்கள் எப்படி பேசுகிறாங்க. அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நான் சொல்கிறேன். பிரியமானவர்களே, கத்துடைய 1 கொரிந்தியர் விளக்கத்துக்காக சொல்கிறேன், 1 கொரிந்தியர் 9:11 வாசிங்க, நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? பெரியமானவர்களே,
உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நாற்காலி போட்டு ஏசி போட்டு நல்ல மைக்லாம் செட் பண்ணி வசனத்தை நீங்கள் எளிதாக பார்ப்பதுக்கு அந்த வசனத்தை மெகா ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் பண்ணி உங்களுக்கு பைபிளை பற்றி நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதுக்கு நான் உட்காந்து விடிய விடிய பல வேத வசனங்களை வாசித்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, இப்படி ஒரு ஹால், இப்படி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இப்படி ரிசோர்ஸ் பர்சன், உங்கள்கிட்ட ஒரு டாபிக், ஒரு மேனேஜ்மெண்ட் சயின்ஸ், ஏதோ ஒன்று, ஒரு செமினார் எடுக்கிறாங்க, எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க? எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க? இங்கே நம்ம ஃபீஸ் வாங்கலை. உங்கள் மனதில் நிர்ணயம் பண்ண மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு ஞான நன்மையை விதைக்கிற நாங்கள் சரீர நன்மை அறுத்தா அது தப்பா? ஆனால் நாங்கள் அப்படி டிமாண்ட் பண்ணலை, அப்படி டிமாண்ட் பண்ணலை, அது தப்பா? பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 8:9 ஒரு முறை நான் எடுத்த நினைவு இருக்குது, ஒரு குடிப்பதை பற்றி ஒரு 80 பாயிண்ட் ஒருத்தர் எடுத்திருக்கிறேன் அநேக ஆண்டுகளுக்கு முன். இன்றைக்கு எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை, ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். நீ வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 8:9 2 அதிகாரங்களும் முழுமையாக கொடுப்பதை பற்றி உள்ள ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக சொல்லுகிறேன், தேவை நிமித்தமாக அல்ல. மீண்டுமாக கோடிட்டு காட்டுகிறேன், எனக்காக நான் இதை பேசவில்லை. பிரியமானவர்களே, 8:1 வேகமாக வாசித்து கடந்து போவோம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது கிருபைங்க, குறிச்சிக்கோங்க, கொடுக்கிறது ஒரு கிருபை. இந்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். சிலருக்கு அந்த கிருபை இருக்குங்க. 7 தாய்மார் நான் பார்த்துருக்கேன், 7 தாய்மார் பார்த்துருக்கிறேன். மிக ஏழ்மையில் இருக்கிற ஒரு குடும்பம், அவங்க பீகார் ஊழியத்துக்கு மிஷினரி மாதிரி தாங்குறாங்க. இந்த சபையில் கரங்களை தட்டி கத்துறையை ஸ்தோத்திருப்போம்மா. நல்ல கரங்களை தட்டி கத்துறையை ஸ்தோத்திருங்க, நல்ல கரங்களை கட்டி கத்துறையை ஸ்தோத்திருங்க. ஏன்றவரை கவரை வச்சு சொல்கிறேன், எல்லா நாளும் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வசதி இருக்காதுன்னு கூட சொல்ல முடியாது. அவங்க பீகார் ஊழியத்துக்குன்னு எழுதி கொடுக்குறாங்க. அது அவங்களுக்கு கிருபை, தேவன் அளித்த கிருபை. மிகுந்த தரித்திரத்திலையும் சந்தோஷத்தினால உதாரத்துவமாய் கொடுக்கிறாங்க. 3 வசனம், மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கேன். அது அவங்களுடைய மனசு, அப்படி ஒரு மனசு அவங்களுக்கு இருந்தது. தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி. தர்மம் என்பது நான் சொன்னது போல டியூட்டி, தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். நம்ம வேண்டான்னு சொன்னா கூட தயவுசெய்து ஏற்றுக்கோங்க, தயவுசெய்து ஏற்றுக்கோங்க. பிரியமானவர்களே, ஒரு முறை ஒருவர் பேசிட்டார், ஊழியக்காரங்கள்லாம் வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டார். நான் உடனே தீர்மானம் பண்ணேன், சரி இனி ஹவுஸ் விசிட்டிங் போனால் ஏதோ கோயிலுக்கு வர்றாங்க காணிக்க கொடுக்குறாங்க, ஹவுஸ் விசிட்டிங் போனால் காசு காணிக்க வாங்கக்கூடாது அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணேன். இங்கே இருக்கிறாங்க அவங்க, அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது காணிக்க கொடுத்தாங்க. தயவுசெய்து வேண்டாம், ஹவுஸ் விசிட்டிங் வந்தால் நம்ம காணிக்க வாங்க மாட்டேன்னு சொன்னேன். கெஞ்சினாங்க, எங்கள் ஆசீர்வாதத்துக்காக, எங்கள் ஆசீர்வாதத்துக்காக வாங்கிக்கோ. அதான் அங்கே வாசிக்கிறோம், அப்படியே நடக்க பாருங்கள். பிரியமானவர்கள், ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். இங்கே இருக்கிறாங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி. அதுக்கப்புறம் திரும்ப சரி கொடுக்கும்போது வேண்டாம் சொல்லக்கூடாது, அது சொல்கிறதே தப்பாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அதனால் யார் என்ன பிச்சைக்காரன் சொன்னாலும் சரி, என்ன சொல்லலை
பொதுவாக ஒரு பிரசங்கியார், உலகம் அறியப்பட்ட பிரசங்கியார், பாஸ்டர்ஸ் மாரை பற்றி ஒரு கமெண்ட் அடிக்கார். அவர் ஊர் ஊராக போய் பிச்சை எடுப்பார் ஊழியத்துக்காக. ஆனால் இங்கே உள்ள பாஸ்டர்ஸை சொல்கிறாரு, வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறாங்க. தெரியாமப்பா, அவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அறியாமல் அவன் ஏன் ஒரு நாள் வந்து கேட்டாங்க, அவர் இந்த மாதிரி பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்கிறார், நீங்கள் என்ன நீங்கள் அவங்க இது ஊழியத்துக்கு போகிறீங்களான்னு. என்னங்க பண்ணுறது, ஒரு பெரிய பிச்சைக்காரன் ஒரு சின்ன பிச்சைக்காரனை பேசிட்டான், விடுங்கங்க. நம்ம வீடு வீடாக போய் பிச்சை எடுக்க, அவர் ஊர் ஊராக போய் பிச்சை எடுக்கிறார், அவ்வளோ தானே வித்தியாசம். அவர் ஒரு பிச்சைக்காரர், நம்ம ஒரு பிச்சைக்காரர். போங்க, பிச்சை எடுப்பது தமிழரில் பொது கரியத்துக்காக பிச்சை எடுப்பது தமிழரில் நல்ல மரபு. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே இந்தோ பாகிஸ்தான் வாருக்காக தெருவில் நின்று உண்டியல் குளிக்கி பிச்சை எடுத்தேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பொது காரியத்துக்காக தெருவில் நின்று, அப்போ எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர் வந்து கத்தேன், ஏ உனக்கு ஏன்டா அந்த தரையில், நீ ஏன்டா தெருவில் நான் உண்டி குளிக்கிட்டு இருக்கேன்னு. நான் அவரை தேச விரோதியான்னு நினச்சேன், நான் தேச விரோதியான்னு நினச்சேன். அதனால் இன்றைக்கும் ஊழியத்துக்காக, ஊழியக்காரங்களுக்காக, மிஷினரிஸுக்காக, குட் சமாரியன் ஃபண்டுக்காக நான் கேட்குறத யார் என்ன சொன்னாலும் தப்பாக நினைக்க மாட்டேன். பிச்சைன்னா பிச்சை போடணும்னு தப்பு இல்லையே. பிரியமானவர்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி மிகவும் மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். இந்த கொடுக்கிறதுக்கு ஒரு பெயர் இருக்கு, தர்ம காரியம். தர்ம காரியம் தர்ம காரியம் என்றால் சில தப்பாக ஏழையில் கொடுப்பதுன்னு பார்த்துப்பேன். இங்கிலீஷில் நீங்கள் வாசித்தீங்கன்னா கிரேஸ். இந்த டியூட்டி இங்கிலீஷில் கிரேஸ். இந்த கிரேஸ் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, அந்த கிரேஸை பயன்படுத்துங்க. தொடர்ந்து வாசிங்க. அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல. உங்களுக்கு எங்கள் மேலே ரொம்ப அன்பு இருக்கு, இப்படி இந்த அன்புலலாம் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இந்த தர்மம் என்பது டியூட்டின்னு சொல்லு, இந்த டியூட்டியிலையும் நீங்கள் பெருக வேண்டும். கர்த்தருடைய வாசிங்க. இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். உங்கள் அன்பின் உண்மை, எங்கள் மேலே நீங்கள் அன்பு வச்சுருக்கிறீங்க, அந்த அன்பினுடைய உண்மை. இந்த ரெண்டு அதிகாரங்களும் பிறகு வாசித்து பாருங்கள். 9th அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசித்து கடந்து போவோம். 9th அதிகாரம் 6th வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இந்த கொடுக்கிறதை பற்றியே பவுல் சொல்லி கொண்டு வரும்போது விதைப்பிலிருந்து ஒரு ஓமையை கொண்டு வர்றார். நீங்கள் கொடுப்பது விதை, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது அறுப்பு. பிரியமானவர்களே, ஒரு ஆரஞ்சு பழம், ஒரு ஆப்பிள் பழம், அதில் எத்தனை விதை இருக்குன்னு கவிப்பெல்லாம் விதை இல்லாமலே வருது. ஒரு விதை இருக்கு, எத்தனை விதை இருக்குது கவுண்ட் பண்ணி. ஒரு மாம்பழம், ஒரு மாம்பழத்தில் எத்தனை கொட்டை இருக்கும், ஒரு கொட்டை இருக்கும். தெரியும், ஒரு மாம்பழத்தில் ஒரு கொட்டை இருக்கும். ஆனால் ஒரு கொட்டைக்குள்ள, அந்த கொட்டைக்குள்ளே எத்தனை மாம்பழம் இருக்கு யாராவது சொல்லுங்க. அந்த கொட்டைக்குள்ள எத்தனை மாம்பழம் இருக்கும் தெரியலையா, எவ்வளோ இருக்கும்? ஒரு மாம்பழத்தில் ஒரு கொட்டை இருக்கு, ஒரு கொட்டைக்குள்ள எத்தனை மாம்பழம் இருக்கும்? பிரியமானவர்களே, கணக்கிடவே முடியாது, கணக்கிடவே முடியாது. அப்போ அந்த விதைப்பு அறுப்பு கான்செப்டை கொண்டு வர்றார், விதைப்பு அறுப்பு கான்செப்டை கொண்டு வர்றார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான்,
ஒரு ஒரு படி நெல் விதைச்சவன் ஒரு வேளை 30 படியாக இருப்பான். பெருக விதைத்தவன் பெருகாக இருப்பான். இது இயற்கை. ஒரு நிறைய மல்யுத்தத்திலேருந்து பேசுகிறாரு, போர்ச்சர்களை வைத்து பேசுகிறாரு, யுத்தத்தில் தண்டகம் பண்ண எழுதி கொண்டவன் எவனும் இங்கே விவசாயத்தை வச்சு பேசுகிற ஒரு ஓமை கொடுக்குறார். விதைப்பு அறுப்பை வைத்து நீங்கள் சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பீர்கள், பெருக விதைத்தால் பெருக அறுப்பீர்கள். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். 10 வசனத்துக்கு வாங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். விதைக்கிறவனுக்கு விதை, அந்த விதையை அவர் ஆசீர்வதிச்சா புசிக்கிறதுக்கு ஆகாரம் கிடைச்சிது. ஒரு மூட்டை நெல் விதைச்சேன், 60 மூட்டை நெல் அறுத்துட்டு வரேன், ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஒரு மாங்கொட்டை நட்டினேன், இன்னைக்கு அதில் மூட்டை மூட்டையாக மாம்பழம் வருது. விதைக்கிறதுக்கு விதையை கொடுத்தாரு, அந்த விதையை அவர் ஆசீர்வதித்ததுனால புசிக்கிறதுக்கு இன்றைக்கு ஆகாரம் வந்துடுச்சு. விதையே சாப்பிட்டு எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விதையை சாப்பிட்றவன் உருப்பிட மாட்டான். விதையை சாப்பிட்டுட்டா எப்படி விளைச்சல் வரும்? விதையும் சாப்பிட்டாமனே எப்படி விளைச்சல் வரும்? விதையை விதைச்சா புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை ஆண்டவர் தர்றார். ஒரு மூட்டை நெல்லை விதைச்சேன், எனக்கு 60 மூட்டை நெல் வந்துடுச்சு. 60 மூட்டை நெல் வந்துடுச்சு. ஒவ்வொரு தாளும் ஒரே ஒரு நெல், அதில் 60 நெல் வருது, 100 நெல் வருது. ஆசீர்வதிச்சிட்டார். அதனால் நாங்கள் சொல்லியிருக்கிறது, புசிக்கிறதற்கு விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி. எதை பெருக பண்ணுவார்? நீங்கள் புசிக்கிறதே இல்லை, அந்த விதை. பிரியமானவர்களே, ஒரு விவசாயி விசுவாசத்தோடு மண்ணில் அந்த விதையை அள்ளி போடுறான், என்ன ஆகும்னு தெரியாது. மண்ணில் தூக்கி எறிகிறான், தூக்கி எறிகிறான். ஒரு விவசாயி மண்ணில் தூக்கி எறிகிற அந்த விதை 30, 60, 100 பலன் தருமையானால், தாழ்மையாய் தைரியமாய் சொல்லுகிறேன், நான் விண்ணிலை விதைப்பது பலன் இல்லாமல் போகுமா? நான் விண்ணிலை விதைப்பது பலன் இல்லாமல் போகுமா? பிரியமானில் இங்கே பார்க்கிறோம், விதைக்கிறனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் தருகிற தேவன் எதை ஆசீர்வதிக்கிறார்? விதையை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு ஒரு 1000 ரூபா இருக்குது, அந்த 1000 ரூபாயில் என் வண்டிக்கு பெட்ரோல் போடுறேன். அது இப்போ முடியுமா இந்த காலத்தில்? சரி, கதைக்கு வச்சு 10,000 வச்சுக்கோ, எல்லாம் கதை புரியாது. 10,000 ரூபா இருக்குது, என் வண்டிக்கு பெட்ரோல் போடுறேன், என் வீட்டுக்கு ஸ்டோர்ஸ் வாங்கிட்டு வரேன், என் பிள்ளைங்க ஃபீஸ் கட்டுறேன், நான் இருக்கிற வீட்டுக்கு வாடகை கட்டுறேன். 10,000 ரூபா நான் செலவழிக்கிறேன், எனக்கு கருத்து கொடுத்த 10,000 ரூபாய் நான் செலவழிக்கிறேன், நான் பயன்படுறேன். இதில் எப்படி கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும்? இதில் ஆசீர்வதிக்க என்ன இருக்கு? நான் தான் பயன்படுத்திட்டேனே, நான் தான் சாப்பிட்டேனே, இது எப்படி கர்த்தரை ஆசீர்வதிப்பார்? செலவழிச்சாச்சு, எனக்கு கொடுத்தாரு, நான் செலவழிச்சிட்டேன். ஆனால் இந்த 10,000 ரூபாயில் விசுவாசத்தோடு என் மனதில் நிர்ணயித்தபடி நான் ஒரு பங்கை விதைக்கிறேன், விண்ணில் போடுறேன். என்ன ஆகுமோ எனக்கு தெரியாது. விசுவாசத்தோடு விண்ணில் போடுறேன். அங்கே தெளிவாக சொல்லியிருக்கு, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன் உன் விதையை ஆசீர்வதி, அந்த விதையை ஆசீர்வதித்து 30, 60, 100 பெருக பண்ணுவார். 30, 60, 100 பெருக பண்ண 10,000 ரூபா அடுத்த மாதம் 15 ஆகும், அடுத்த மாதம் 20 ஆகும், பெருக பண்ணுவார்.
பெருக பண்ணுவார். நீ எத்தனையோ பேர் அதற்கு சாட்சி. அன்றைக்கு இருந்த நிலையை காட்டில் இன்றைக்கு எவ்வளவோ பெருகி இருக்கிறீர்கள், எவ்வளவோ பெருகி இருக்கிறீர்கள். இந்த சின்ன கருத்தில் உண்மை காட்டி பாருங்க. இது ஒரு தாற்பரியம். ஒருவேளை உங்களை கெடுப்பதற்காக, உங்களை ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கு என்னென்ற வேதம் சொல்லுது, தேவன் உங்களுடைய செழுமையை விரும்புகிறார். அப்போ உங்கள் செழுமையை விரும்பாதது யார்? பிசாசு. உங்கள் செழுமையை விரும்பாதது யார்? பிசாசு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பிசாசு பலர் மூலமாக இப்படியெல்லாம் அவன் காசை நீ வீணாக கொடுக்காத, ஊழியக்காரங்க எல்லாம் அவன்கிட்ட பிடுங்கிக்குவாங்க அப்படியெல்லாம் கூட சொல்லுவாங்க. பிரியமான, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்வதற்காக நல்ல விளங்கிக்கொண்டு அந்த விதைக்கிறது எப்படி விதைக்கணும், அந்த வசனத்தை வாசியுங்கள். விசிக்கிற உன் விதையை ஆசீர்வதித்து உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். அப்படியானா ஏன்ட ஒரு 10 மூட்டை நெல் இருக்கு, 9 மூட்டை நான் சாப்பாட்டுக்கு வச்சுக்கிட்டேன், வியாபாரத்துக்கு வச்சுக்கிட்டேன், என் குடும்பத்துக்கு வச்சுக்கிட்டேன், தொழிலுக்கு வச்சு 9 மூட்டை வச்சுக்கிட்டேன், 1 மூட்டையை நான் விதைக்கிறதுக்காக வச்சுட்டேன். இந்த விதையை, இந்த 1 மூட்டையை சும்மா போகிற வழியில் இங்கே தூவிட்டு அங்கே தூவிட்டு அவன் கேட்டான் இவன் கேட்டான் அப்படின்னு தூவினா முளைக்குமா? முளைக்காது. வயல் வேணும், விதைப்பின் காலம் வேணும், அந்த வயலை பண்படுத்தணும், அந்த இடத்துல அந்த நாற்றங்காலில் அதை தூவணும். எங்கேயோ நான் தூவ முடியாது, சரியான பருவத்தில் தூவணும். அப்படி தூவினா தான் ஆண்டவரும் அந்த விதையை முளைக்க பண்ணுவார், ஆண்டவரும் அந்த விதையை ஆசீர்வதிப்பார். அப்படியான நான் தான தர்மம் செய்யும்போது, இல்லாவிட்டால் ஆண்டவர் என் விளை பொருளால் கனப்படுத்தும் போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஏன் இஷ்டப்படி நான் செய்வேன், ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா நடக்காது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ, எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுத்துருக்கிறாரோ, அந்த நீதியின் விளைச்சலை வர்த்திக்கப்படணும். பிரியமல்ல நம்ம காணிக்க தசமபாகம் என்று கொடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கை பிரியமாக இல்லாவிட்டால், நம்முடைய வாழ்க்கை பிரியமாக இல்லாவிட்டால் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க முடியாது. உன் காணிக்க வர்க்க அரோசிகமாக இருக்கும், உன் காணிக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தையை சொல்ல நான் பயப்படுவேன். ஏனென்றால் ஒரு என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை அவர் சொன்ன சில காரியங்கள் நிமித்தமாக அவர்கிட்ட காணிக்க வாங்க மாட்டேன்னு சொன்னேன். நான் அவங்கள்ட்ட காணிக்க வாங்க மாட்டேன், ஏன்னா ஊழியக்காரங்களை குறித்து காணிக்க வாங்குவதை குறித்து அவர் சில வார்த்தைகளை ஒருவேளை அறியாமல் பேசிட்டார். அது என் உள்ளத்தை பாதிச்சு. என்னை பற்றி பேசுகிறேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத கொடுக்குறோம், ஊழியக்காரங்களாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை பேசிட்டார். இதை நான் கேள்விப்பட்டு சகோதரர் ஒருமாதிரி வீட்டுக்கு போயிருமா காணிக்க கொடுத்தேன், 100 ரூபா. நான் வேண்டாம் பிரதர்னு, இல்லை இல்லை எங்கள் வெட்டிங்கில் நீங்கள் வாங்கி தான், இல்லை வேண்டாம் பிரதர் நான் ஜெபிக்கிறேன் வேண்டான்னு அவர் ரொம்ப கட்டாயப்படுத்தி என் கையில் கொடுத்தேன். நான் வீட்டில் வந்து என்ன செய்து தப்பாக இருக்கலாம், தயவு ஆண்டவர் மன்னிப்பார். வீட்டில் வந்து ஜெபிச்ச ஆண்டவர் ஊழியக்காரங்களை பற்றி இப்படிலாம் பேசிட்டார், இந்த காசு நான் பயன்படுத்த மாட்டேன்டவர், இந்த காசு நான் பயன்படுத்த மாட்டேன்டவர், அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த காசு எனக்கு வேண்டாம், எனக்கு எல்லாம் இருக்குது, இந்த 100 ரூபா வேண்டாம்ன்றவர் ஜெபித்தேன். பிரியமானவர்களே, இந்த முடிவு கொஞ்சம் வேதனையான முடிவாக போயிடுச்சு. அதுலேருந்து யார்ட்டும் அப்படி சொல்ல கஷ்டமாக இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுவோம், காணிக்க நான் ஏற்றுக்க மாட்டேன். துணிகரமாக சத்தியத்தை கீழ்ப்படிய மனம் இல்லாமல் தொடர்ந்து பாவ வாழ்க்கையில் இருந்துட்டு சில காணிக்க கொண்டிருக்க நான் சொல்லியிருக்கேன், தயவுசெய்து என் கையில் கொடுக்காதீங்க. நீங்கள் இப்படி துணிகரமான வாழ்க்கையில் இருக்கிறத நான் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் எனக்கு அது வேதனையாக தான் இருக்கு. நான் வாங்குறேனோ வாங்கலையோ, உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இல்லாவிட்டால் உங்கள் காணிக்க அவருக்கு அரோசிகமாக இருக்கும். அப்போ நம்ம விதைப்பது ரூல்ஸ் படி இருக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும், எங்கே தசமம் வாங்க கொடுக்கணும்,
அப்போ ஒரு சிலது பைத்தியக்காரத்தனமாக இல்லை, நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இன்னொரு ஹோட்டலில் போய் நான் பில் பே பண்ணுவேன். இந்த ஹோட்டல் பெரிய லக்ஸரியஸ் ஹோட்டல், அங்கே நான் எல்லாம் சாப்பிடுவேன். அங்கே ஒரு டீ கடை பாவம் ரொம்ப ஏழையாக இருக்கான், அவன்கிட்ட போய் நான் காசு கொடுப்பேன் அப்படின்னா அவங்கள பார்த்த பைத்தியமாக தோணலை. எங்கெங்கே காசு கொடுப்பேன், நீ சாப்பிட்ட ஹோட்டலில் காசு கொடுப்பியா, நீ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு இன்னொரு டீ கடையில் போய் காசு கொடுப்பியா, இப்படியெல்லாம் பைத்தியக்காரத்தனமான டீச்சிங்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. விளக்கத்துக்காக சொல்லுகிறேன், தெளிவோடு சொல்லுகிறேன், உங்கள் நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக பெரிய மாணவர்கள் தேவையினால அல்ல, திரும்பவும் நான் கோடிட்டு காட்டுகிறேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 9:12 வாசித்துக்கும் சீக்கிரமா. இந்த தர்ம காரியமாகிய பணிவிடை பெரிய மாணவர்களே, இந்த தர்ம சகாயம் அதே சொல்லும் திரும்ப. தர்மம் என்பது நீங்கள் பிச்சைக்காரங்களுக்கு போடுற தர்மம்னு நினைக்காதீங்க. தர்மம் என்ற சொல்லினுடைய பொருள் டியூட்டி. இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை, இது ஒரு சர்வீஸ். இப்படி நம்ம கொடுக்கறது ஒரு பணிவிடை, ஒரு ஆராதனை, ஒரு சர்வீஸ் அப்படின்னு அங்கே பவுல் அதை சொல்லுகிறார். 13:13 அவர்கள் இந்த தர்ம காரியத்தினால் ஆகிய பிரியமல்ல நேரம் கருதி நேரடியாக கடைசி வசனத்துக்கு போகிறேன். 15:5 வசனம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இதை நிறைய தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. இயேசு சிலுவையிலே மரித்தார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு அப்படின்னு சொல்லிடுவோம். உண்மையாகவே தேவன் இயேசுவை நமக்காக தந்தார், அதை சொல்லி முடியாத ஈவு. ஆனால் 14:15 வசனங்களை தயவு செய்து சேர்த்து வாசியுங்கள், திரும்ப வாசிங்க. 14 உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறார்கள். தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியாக இருக்க. என்ன பெரிய விசேஷித்த கிருபை? பரிசுத்தவான்களுடைய குறைவில் நீங்கள் தாங்கினது, பரிசுத்தவான்களுக்கு உதாரத்துவமாய் கொடுத்தது. அந்த உங்களுக்கு அளித்த மிகுந்த, எப்படி இருப்பாருங்க, உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை அப்படியே பயணிச்சுக்குவாங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நீங்களே காமன் சென்ஸில் யோசிங்க, இப்போ தேவன் உங்களுக்கு அருளிய சொல்லி முடியாத ஈவு என்னதுங்க? தேவன் உங்களுக்கு அருளிய சொல்லி முடியாத கிஃப்ட் என்னது, நீங்களே சொல்லுங்க. எது தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்க பெரிய கிஃப்ட் எது? 14 நம்ம 13 வாசிக்கும்போது தேவன் உங்களுக்கு கொடுத்த விசேஷித்த கிருபை அப்படின்னு சொல்கிறார். எதை விசேஷித்த கிருபைன்னு சொல்கிறாரு? ஆ சொல்லுங்கள், சொல்ல பயமாக இருக்கா? எதை பெரிய விசேஷித்த கிருபைன்னு சொல்கிறாரு? 8 மாசத்துட்டு வரோம், எது உங்களுக்கு கொடுத்த பெரிய கிருபை? பரிசுத்தவான்கள் உங்களுக்குடைய குறைவில்லை, நீ உற்சாகமாக கொடுக்கறது பெரிய கிருபை. அது சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, உங்களுக்கு அளித்த விசேஷித்த கிருபைக்காக அவங்க தேவனை ஸ்தோத்தரிக்கிறாங்க. பரிசுத்தவங்க தேவனை ஸ்தோத்தரிக்கிறாங்க. உங்களுக்கு அருளிய சொல்லி முடியாத ஈவு, இது இட்ஸ் அன் அன்ஸ்பீக்கபிள் கிஃப்ட். சாதாரண ஒரு வேலை, சமுதாயத்தில் குறைவான ஒரு வேலை. தர்மியான ஐயா என் கையில் ஒரு காணிக்கை கொண்டு வந்து கொடுக்குறாரு, அன்ஸ்பீக்கபிள் கிஃப்ட், அன்ஸ்பீக்கபிள் கிஃப்ட். சொல்லி முடியுமா, சொல்லி முடியுமா? பிரியமானவர்களே, கடைசியாக இது என்ன என்ற ஒரு ரகசியம், நிறைய வசனம் இருக்கும், ரகசியத்தை மற்ற சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 3:8-9 வாசியுங்கள். 9 வாங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. பெரியமானவர்களே, உங்கள் பொருளாலும் உங்கள் விளைவின் எல்லா முதற் பலனாலும் காடை ஆனர் பண்ணுங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நான் சாட்சி, இன்றைய வரைக்கும்
எனக்கு கொடுப்பது அவ்வளோ மகிழ்ச்சி. பெருமையாக சொல்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த பெரிய கிருப, அந்த ஹார்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கார், பாசமாக கொடுத்துருக்கார். தைரியமாக நாங்கள் சொல்லுவோம் இந்தியா வரைக்கும். பிரியமானவர்களே, தேவனுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அதிக நேரம் ஆகிடுச்சு, பரவாயில்ல, நம்ம ஜெபம் பண்ணுவோம். எளிமின் இப்போ கர்த்தருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு பிரியமான பலி, தேவனுக்கு பிரியமான பலி. என்ன தேவனுக்கு பிரியமான பலி? அன்பிலே நடப்பது, நம்மை நாமே டினை பண்ணுவது, நம்ம சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது, எந்த காலத்தில் எந்த நேரத்தில் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது, தேவனுக்கு பிரியமான பலி, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்பது, தேவனுக்கு பிரியமான பலி. பிரியமானவர்களை, கர்த்தருக்கென்று சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக, இன்ஸ்டண்ட்டாக, இமீடியட்டாக, ரெடிலி ஊழியம் செய்வது, தேவனுக்கு பிரியமான பலி. பரிசுத்தவான்களை, ஊழியர்களை தாங்குவது, அவர்களுக்கு ஊழியம் செய்வது, ஊழியர்களுக்கு ஊழியம் செய்ய முடிய தங்களை அர்ப்பணித்த ஸ்தேவான் குடும்பத்தால், இன்னொருத்தர் சார் பேதுவார், ஊழியர்களுக்கு ஊழியம் செய்கிறவங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் மறப்பாரா? ஊரீஷன் அதீனமாக்கிற இந்த பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பிரியமல்லை கொடுப்பதை குறித்தும் இந்த நாட்களில் பல விமர்சனங்கள் இருக்கும்போது, விமர்சனங்கள் வரும் என்று அறிந்தால் உங்கள் ஆசீர்வாதத்துக்காக பேசியிருக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக உண்மையை காத்துக்கொள்ளும், நீதியின் விளைச்சலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் விதைப்பு நீதியாக இருக்கட்டும். உங்களுக்கு விதையை தந்திருக்கிறார், நீங்கள் விதைக்கும் போது அந்த விதையை ஆசீர்வதித்து உங்கள் விளைச்சலை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஜெபமண்ணுவோமா? அன்பினேஸ்வர், ஞானமுடைய பிள்ளைகளுடைய நாமத்தில் அடிமை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே, அன்பு செலுத்துவது, பரிசுத்தமாக இருப்பது, நற்கிரிகளை செய்வது, அப்பா ஆண்டவரே, பரிசுத்தவான்களை, ஊழியங்களை தாங்குவது, எல்லாம் 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 உமக்கேற்ற பலிகளாக, உமக்கு பிரியமான பலிகளாக ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையே உமக்கு ஏற்ற ஒரு பலியாக, உகந்த காணிக்கையாக இருக்க உதவி செய்யும். சபை ஆசீர்வதி, உடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுங்க ஐயா, நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுங்க. 30, 60, 100 இன்று இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஐயா, கோடா கோடி ஆண்டவரே, வானத்தின் பலகணிகளை திறந்து நீங்கள் சொன்ன வார்த்தை உடைய பிள்ளைகள் மேல் கூறி செபிக்கிறையா? அங்கே உமக்கு உண்மையாக இருக்கும்போது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உடைய ஜனத்தை ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே அவளுக்கு ஐஸ்வர்யத்தை தரட்டும். அதோடு கூட எந்த வேதனையும் கூட்டாதீங்க ஐயா, எந்த வேதனையும் கூட்டாதீங்க ஆண்டவரே. இம்மையிலும் அருமையிலும் நன்மை உடைய பிள்ளைகளுக்கு குறைபட விடாதீங்க, ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுடைய ஊழியத்தின் எல்லையை பெரிதாக, ஒருவராக உண்மை குறித்து மற்றவர்களோடு கூட பேச வெட்கப்பட விடாதீங்க. அவர்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை விருதாவாக இருக்கக்கூடாது, அந்த கிருபையை வச்சு பிரயாசப்படணும் ஆண்டவர், பிரயாசப்படணும் ஆண்டவர், பிரயாசப்படணும் ஆண்டவர். ஆசீர்வதியும், ஆசீர்வதிங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியான அன்பின் அன்யோன்ய ஐக்கியமும், சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென். ஆமென்.